ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாக் தான். நாங்க சீவேர்ல்டு போயிட்டு இருக்கோம். நாங்க இருக்கிறது சான் ஆண்டனியோல. சான் ஆண்டனியோல இருக்க சீவேர்ல்டுக்கு போயிட்டு இருக்கோம். எங்க வீட்ல இருந்து இது ஒரு 30 நிமிஷம் தான் ஆகும், 15 மைல் தான். இது நாங்க வந்து இயர்லி பாஸ் எடுத்து வச்சிருக்கோம். இயர்லி எத்தனை டைம் வேணா போய்க்கலாம், ஆனா நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். சம்மர்ல போலாம் போலாம்னு நினைச்சிட்டு இருந்தது, போகவே முடியல. இப்பதான் நாங்க முதல் முறையா போறோம். அங்க போய் எந்த மாதிரியெல்லாம் உள்ள இருக்கு, நாங்க எப்படிலாம் ரைடு என்ஜாய் பண்றோம், என்னெல்லாம் அங்க இருக்குன்னு நான் இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். இந்த வீடியோவை நான் ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கேங்க. ஸோ இது வந்து முதல் பார்ட்டு. இந்த பார்ட்டு வந்து கேஷுவலா எப்படி போறோம், ரைட்ஸ்லாம் என்ன இருக்குன்றதை மட்டும்தான் இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, போற வழியிலேயே ரைட்ஸ் எல்லாம் தெரியுது. இதுதான் இருக்கிறதுலயே பெரிய ரைடு. இது நான் உள்ள போய் பார்த்தோம், பார்த்தப்பே தலையெல்லாம் சுத்திருச்சு. ஒரு வழியா என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. நாங்க இதுதான் வந்து இது கிராஸ் ஆயிட்டா இதுலதான் செக் பண்ணுவாங்க, கிராஸ் ஆயிட்டா ஸ்ட்ரைட்டா சீவேர்ல்டு போல அப்படின்னு நினைச்சோம். ஆனா 1 PM தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தது. ஏன்னா வந்து இது வின்டர் டைமு. ஆனா நாங்க வந்து 12 முன்னாடியே ரீச் ஆயிட்டோம். ஸோ 1 PM தான் உள்ள விட்டாங்க. இது வின்டர் டைம்ங்கிறதுனால டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கார் எல்லாம் எப்படி நிக்குதுன்னு பாருங்க, கொஞ்சம் கார் தான் நின்றுட்டு இருந்தது. 12:30 அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து உள்ள விட ஆரம்பிச்சாங்க. உள்ள விட ஆரம்பிச்சாலும் 1 PM தான் செக் பண்ணி ரைடெல்லாம் போகிறதுக்கு உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணாங்க. இப்போ கார் பார்க்கிங்காக நம்ம வந்து ஆன்லைன்ல இயர்லி பாஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்திருந்தோம். பிரிண்ட் அவுட் தான் எடுத்துட்டு வரணும்னு இல்லை, நம்ம போன்ல காமிச்சா கூட நமக்கு ஓகே தான். இதை வந்து இப்போ வந்து கார் பார்க்கிங்காக தான் இந்த செக்கிங்கு. ஏன்னா நம்ம வந்து உண்மையாகவே சிஓஎல் டிக்கெட் எடுத்திருக்கோமா அப்படின்னு தான் செக் பண்ணுறாங்க. இப்போ இது கார் பார்க்கிங்க்கு தான். இன்னும் உள்ளே போய் இன்னும் பேக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க, ஃபுட் ஏதாவது கொண்டு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி செக் மாதிரிமா நடத்துவாங்க. அதுக்கப்புறம் உள்ள தான் டிக்கெட் செக் பண்ணுறாங்க. இது வந்து கார் பார்க்கிங்க்கு தான். இப்போ கார் பார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து எந்த வெஹிக்கிளுமே இல்லை. ஆனால் நாங்கள் போய் கொஞ்ச நேரத்துலேயே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படின்றதுனால நவம்பர் 11 ஜான்வரி வரைக்குமே இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான் போகும். ரொம்ப அழகாகவே லைட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லைட்டிங்ஸ் வந்து நைட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. நிறைய ஈவெண்ட் நடந்தது. இங்கே நடக்கிற எல்லாமே கிறிஸ்மஸ் தீம்லேயே இருந்தது. ஏன்னா இது வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்றதுனால என்ன ஒரு இது நடந்தாலும், எங்கே டெக்கரேஷன் போட்டிருந்தாலும் அது எல்லாமே கிறிஸ்மஸ் தீமில் தான் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணியிருப்போம். அங்கே பாருங்கள், எல்லாருமே நின்றுட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்களும் நின்றுட்டு தான் இருந்தோம். அது வரைக்கும் சும்மா இருக்க வேணான்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், தமிழினியும் ஸ்ட்ராலரில் வந்து அன்றைக்கி உட்காந்துக்கிட்டா, ரொம்பலாம் தொந்தரவு பண்ணல. அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணா இந்த ரைடெல்லாம். தமிழினி பொறுமையெல்லாம் இழந்து எவ்வளோ நேரம் ஸ்ட்ராலரில் உட்கார்றது அப்படின்ட்டு கல்லெல்லாம் எடுத்து போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. சூப்பராக இருந்தது கிறிஸ்மஸ் டெக்கரேஷன். நான் இதை வந்து பகலில் எடுத்திருக்கேன். நாங்கள் கிளம்பும் போது 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு இங்கேருந்து சீவேர்ல்டுலேருந்து. அப்போ வந்து இந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் நான் பார்ட் 2 வீடியோவில் நான் போடுறேன். இப்பையும் விட நைட்டு வந்து ரொம்ப அழகாகவே இருந்தது. ஒரு வழியாக உள்ளே பேக் செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. இங்கே வந்து ஒரு ஃபவுண்டெயின் இருந்தது, இது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃபவுண்டெயினுக்கு அப்புறம் தான் அந்த சீவேர்ல்டோடைய என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்தது. அங்கேயும் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம். இதுக்கு முன்னாடி அந்த உள்ளே விடுறதுக்கு முன்னாடி, ஏன்னா 1 PM தானே ஆரம்பித்தாங்க, கரெக்டாக 1 PM வந்து அந்த யுஎஸோட நேஷ்னல் ஆந்தம் போட்டாங்க.
உள்ள இன்னும் ஒரு டைம் பாஸ் செக் பண்ணாங்க. பாஸ் செக் பண்ணிட்டு உள்ள போக விட்டுட்டாங்க. அந்த பாஸ் வந்து என்ட்ரு ஆகும் போது செக் பண்றாங்கல்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ரைட் அப்பவும் நமக்கு வந்து அந்த சீவேர்ல்டு பாஸ் செக் பண்றது கிடையாது. ஒன்ஸ் நம்ம உள்ள என்ட்ரு ஆயிட்டாவே நம்ம எல்லா ரைடுக்குமே எலிஜிபிள் தான். ஒன்லி திங் என்னன்னா, குழந்தைங்களா இருந்தா ஹைட் செக் பண்ணுறாங்க. ஏன்னா தமிழ் இன்னைக்கு ஒரு ரைடுக்கு வந்து ஹைட் கரெக்டாக இருக்காளான்னு எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. அது மட்டும் பண்ணுறாங்க, மற்றபடி எல்லா ரைடுமே நம்ம போகலாம், எல்லாமே எலிஜிபிள் தான். ஃபஸ்ட்டு வந்த உடனே தமிழ் இனி கடையை பார்த்த உடனே எனக்கு பசிக்குது, வேணும், அது வேணும், இது வேணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆனால் அப்போ தான் நாங்கள் வந்ததுனால எந்த கடையுமே வந்து இன்னும் ஃபுட்டு ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டுருந்தாங்க, யாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வந்து சுற்றிட்டு ஏதாவது ஒரு ரைடு கூட்டிகிட்டு அவளை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வைக்கலான்ட்டு போனோம். அதுக்காக பார்க் மேப் வந்து பார்த்துட்ருந்தோம், எங்கே வந்து ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து எங்கே போகலான்னு முடிப்போம்னா, தமிழினியை வந்து கொஞ்சம் காம் பண்ணோம்னா அவள் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டானா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவளுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரைடு கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ரைடு போனோம். அடுத்தது தமிழினி விளையாடுற மாதிரி ஒரு இதுக்கு தான் போனோம். அது ஒரு சின்ன ஜெயிண்ட் வீல் மாதிரி இருந்தது. அதில் நானும் தமிழினியும் உட்காந்து விளையாண்டோம். ரொம்ப ஃபாஸ்டாலாம் போகலை, ஸ்லோவாக தான் போச்சு. நான் காமிக்கிற இதே ஸ்பீட்லேயே தான் அது போச்சு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். கூடனா நாம் வந்து பெரியவங்க உட்காந்துக்கலாம். இதுவுமே சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்டை மாற்றிட்டே இருப்பாங்க. இப்போ கிறிஸ்மஸ் தீம்னால கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக பண்ணியிருந்தாங்க. பொறுமை இழந்து சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். இங்கே வந்து ஃபுட்டு எக்ஸ்பென்சிவ் தான், உள்ள ஃபுட் அலௌடு கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே தான் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டோம். ஒரு நாள் தானே அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ இருக்கிறத வாங்கி சாப்பிட்டோம். தமிழினியும் வந்து ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட மாட்டா, எப்படி நான் சமைச்சே கொண்டு போனாலும் அப்படி தான் இருப்பா. சாப்பிட்டு உடனே வந்து ரைடெல்லாம் போக வேணாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலான்ட்டு அப்படியே வாக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ஃபேஸ் பெயிண்ட்டு ஹென்னா மெஹந்திலாம் போட்டுருந்தாங்க அந்த ஸ்டாலு. ஸோ அது வந்து பாருங்க அவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னா, அல்ட்ரா ப்ரீமியம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதுக்கு வந்து ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் லைட்டிங்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து நைட் டைமில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பகல்ன்றதுனால இந்த மாதிரி தெரியுது. கிறிஸ்மஸ் தீமில் பண்ணியிருந்தாங்க, ஜிஞ்சர் பிரெட் குக்கி ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இந்த தீமில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ரைடு பார்த்தோம், அது வந்து ரொம்பவே பயமாக இருந்தது. அது நீங்கள் பாருங்கள்,
பட் இந்த பெரிய ரைட்லலாம் நாங்கள் போகலை, நார்மலாக இருக்க ரைட்லலாம் மட்டும்தான் போனோம். இது பார்த்தாலே தலை சுத்துச்சு, ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் பென்குயின்லாம் பார்க்கறதுக்காக போனோம். இது வந்து ஒரு இன்டோரில் தான் வச்சுருந்தாங்க, ஆனால் ஒரு ரியலாக செட்டப் பண்ணி எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நிறைய பென்குயின் இருந்தது, ஈவன் பேபி பென்குயின்லாம் கூட இருந்தது. அது நீங்கள் அவங்களே வந்து டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வந்து அதை வளர்க்குறாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. பெங்குயின் பத்தின டீடைல்ஸ்லாம் இதில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெங்குயின் பார்த்துட்டு மறுபடியும் விளையாட போகலான்றதுக்காக வெளியே போனோம். அடுத்தது குழந்தைங்க விளையாடுற மாதிரி இடத்துக்கு தான் கூப்பிட்டு போனேன். தமிழினி விளையாடுற மாதிரி அந்த நெட் மாதிரி தெரியுதுல, அதில் தான் கூப்பிட்டு போனேன். அவள் தான் அதில் போகணுன்னு அடை பிடிச்சா, அங்கே தெரியுது இல்லையா ஒரு டனலு, அந்த டனல் வழியாக தான் அவள் போனாள். போனதுக்கப்புறம் உள்ளே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டா, ஏன்னா அங்கே எல்லாமே அவளை விட பெரிய பசங்களாக இருந்தாங்க. இதோ இறங்கிறதுக்கு பயப்பட்டுட்டே இருந்தா, நான் எப்படி வருவாளோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். அவளை திரும்பி வர சொன்னாலும் வரமாட்டேங்கிறா. அப்புறம் ஒரு வழியாக டனல் வழியாக அவளே நடந்து வர ஆரம்பிச்சிட்டா. அங்கே பாருங்கள், அந்த எல்லோ கலர் டனல்குள்ளே தெரிகிறாளா, அவள் தான். மெதுவாக வந்துட்டா இன்னொரு இதில் வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு எல்லோ கலர் இன்னொரு எல்லோ கலர் டனல் வரும், அந்த இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகிட்டா, அப்படியே ஸ்டாப் ஆகிட்டா எங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலும் தெரியல, வரவே இல்லை ரொம்ப நேரமாக, நாங்கள் பயந்துட்டோம். அப்புறமா ஒரு அப்புறமா நாங்கள் வந்துட்டாவ, நாங்கள் கேட்டோம் ஏன் வந்து லேட் ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு, அக்கா அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலை மிதிச்சிட்டாங்க, ஷூ கழண்டுருச்சு அப்படின்னு கண்ணு கலங்கிட்டே சொன்னான். நான் அப்போவே சொன்னேன் இது வேணாம் தமிழ் நீனு, அவள் சொன்னால் கேட்கவே இல்லாமல் அதுக்குள்ளே போயிட்டா. நெக்ஸ்ட்டு இந்த ரைடு போகலான்னு முடிவு பண்ணோம். நிறைய பேர் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் இந்த ரைடுக்கு போனோம். நானும் தமிழினியும் தான் இந்த ரைடில் உட்காந்தோம். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜாலியாக தமிழினி உட்காந்துட்டா. எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு தெலுங்கு ஃபேமிலி இருந்தாங்க, அங்கே ஒரு குட்டி பையன் இருந்தான், அதனால தமிழினி அவன்கிட்ட ஹாய் சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே உட்காந்துட்டா. அவள் ஆக்சுவலாக என் கையை வந்து எடுத்து எடுத்து விட்டா, நீங்கள் பிடிக்காதீங்க பிடிக்காதீங்கன்னு. நான் தான் வந்து கை பிடிச்சிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த ரைடு போனோம்.
பாப்பா இது ரொம்ப ஆசைப்பட்டு வந்தா, ஆனா அவங்க சொல்லிட்டாங்க உக்காந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க நாங்கள் ஹைட் செக் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குன்னா ரொம்ப கஷ்டமா போச்சு, ஐயோ பிள்ளைய வந்து வேணான்னு சொல்லிட்டா ரொம்ப சோகமாயிடுமே அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல கரெக்டா இருந்தா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா சந்தோஷமா இருந்தது. மறுபடியும் வந்து உக்காந்துட்டு, இது வந்து சும்மா ஒரு ட்ரெயின் மாதிரி இருந்தது, தமிழ் ட்ரெயின் ட்ரெயின்னு சொல்லிட்டு இது பேரு பாக்ஸ் கார் டெர்பி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் டூ வீடியோவை நான் கூடிய சீக்கிரமே போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தீபி உலகம் சேனலை. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.